بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: والله في عون العبد ما كان العبد في عون اخيه، او كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. لا حول ولا قوه الا بالله العلي العظيم. அல்லாஹ் அல்லாஹின் பேரவர்களால் ரபியுல் அவ்வல் எனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதம் வருகை தந்திருக்கிறது. இம்மாதத்தில் உலகம் முழுவதும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடுவதிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதியம் அதியம் ஸலாத் ஓதுதல் போன்ற உயர்ந்த பணிகளில் தன்னை அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்வான், அல்லாஹின் அருளை கொண்டும் அவனது ரஹ்மத்தை கொண்டும் மக்கள் அதை நினைத்து சந்தோஷப்படட்டும் என்று அல்லாஹ் கூறுவான். இந்த உலகத்தில் நாம் பெற்ற நியமத்துகளில், நாம் பெற்ற ரஹ்மத்துகளில் மிக உயர்வானது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் பெற்றிருப்போம். மேலும் அல்லாஹ் சொல்வான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா. யா ரசூலல்லாஹ், உங்களை நாம் சாட்சியாளராக, சுபச்செய்தியாளராக, எச்சரிக்கையாளராக அனுப்பி வைத்திருக்கின்றோம். நீங்கள் சொல்லிவிட்டு முன்னிலை, நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹின் திருத்துவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அடிபணிய வேண்டும். பத்து வாசிரூ பத்து ஒத்தை ரூபம், அந்த நபிக்கு நீங்கள் கட்டு கண்ணியப்படுத்த வேண்டும். பத்து சத்திய ஹோகிரம் வசூலா, மேலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் ரசூலையும் ஈமான் கொள்ளுதல் என்று கூறிவிட்டு, ரசூலுக்கு கட்டுப்படுவதையும்
ரசூலை கண்ணியப்படுத்துவதையும் அல்லாஹ் பிரித்து கூறுகிறான். இமாம் குர்திபி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த அஸ்ஸிரூஹு வத்து வக்கீரூஹு என்று கட்டுப்படுதல் என்பதும் பலப்படுத்துங்கள் என்ற வார்த்தையும் கண்ணியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது என்று இமாம் குர்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். மோமின்களே, வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், தொகைபோன் அல்லாஹ் அல்லாஹும் நீங்கள் உண்மையிலேயே அல்லாமே நேசிப்போராக இருந்தார் பத்தபியோனி என்ற சொல்லதான் நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பிழைகள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் நிந்திருத்ததார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான். மோமின்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்வதும் ரசூலை ரசூலாக ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் தார்மீக கடமை என சொல்லப்படுகிறது. சிலர் மொஹப்பத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அது கட்டுப்படுத்தலின் வழியாகத்தான் வெளிப்படும் என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அது வெறும் கட்டுப்படுதலோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. ஒரு வேலைக்காரர் தன் எஜமானனுக்கு கட்டுப்படுவார், ஒரு கீழ்நிலையாளர் தன்னுடைய உயர் அதிகாரிக்கு கட்டுப்படுவார். ஆனால் இங்கே நாம் கட்டுப்படுதல் இருக்கும், அன்பு இருக்கார், கண்ணியம் இருக்கார். பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டுப்படுதல் என்பது வெறும் அவருடைய சொல்லை கேட்குதல் என்பது மட்டுமல்ல, மாறாக அது உளப்பூர்வமான அன்பாக, உளப்பூர்வமான நேசமாக, உளப்பூர்வமான கண்ணியமாக அது இருக்க வேண்டும். ஔரங்கசீப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு தகவல் சொல்லும். அவருடைய பணியாளர் பெயர் குல் முஹம்மத். அவர்கள் தன்னுடைய பணியாளரை எப்பொழுதாவது குல் என்று அழைத்தால் அவர் உடனடியாக தண்ணீரோடு வந்து நிற்பார். மற்ற நேரங்களில் அவருடைய பெயரை சொல்ல அழைக்கின்ற பொழுது என்ன எஜமான் என்று வந்து கேட்கின்ற நபர் குல் என்று மட்டும் சொன்னால் ஒது செய்வதற்கான தண்ணீரோடு வந்து நிற்பார். அப்பொழுது அவருக்கு தெரியும் காரணம் என்று வந்து சொன்னார். குல் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி முகம்மதை தவிர்த்தால் ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒது இல்லை என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருப்பெயரை ஒது இல்லாமல் சொல்வதை கூட விரும்பாத நிலை அவர்களின் நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொல்லை பெருமானார் திருப்பெயரை ஆனால் சட்டப்படி அது ஃபத்வாவா இல்லை சொல்லலாம், அதனால பிரச்சனை எல்லாம் இல்லை. மார்க்க சட்டப்படி கூடாதான் அப்படி அல்ல. ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட நிலை ஒது இல்லாமல் சல்லல்லாஹு பெயரை சொல்வதில்லை என்பது தங்களுக்கு தாங்களே வகுப்பு பண்ண சட்டம். அதனால் அந்த பணியாளர் வெறுமனே குல் என்ற வார்த்தை சொல்லி அழைத்தால் உடனடியாக ஒது செய்வதற்கு தண்ணீரோடு வருவார் என்று சொல்லப்படுகிறார். இப்படி நாம் எண்ணற்ற நிறைய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் திருத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமாக உயிருக்கு உயிராக உயிரோட மேலாக நேசித்த கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. அவருக்கு சித்தீக்கிறது எல்லாம் கொண்டு அவர்கள் ராரே தௌரில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது அந்த நடந்த நிகழ்வு நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். யார சொல்லலாம், நீங்கள் இங்கே இருங்கள், நான் உள்ளே சென்று உங்களை அழைக்கிறேன் என கூறி குகைக்குள் சென்று பார்க்கிறார்கள். நிறைய ஓட்டைகள் இருக்கிறது.
தங்கள் உறுத்தியிருந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து 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 அந்த ஓட்டைகளை அழைக்க, அதற்கு மேலும் துணி கிழிக்க முடியாத நிலை ஏற்பட, ஆனால் ஒரு ஓட்டை அடைக்கப்படாமல் இருக்கின்ற சூழல் உருவாக, அசத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஓட்டையில் தன்னுடைய கால் பெருவிரலை அடைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே கூப்பிடுகிறார். வரலாறு சொல்றது வரலாறு நம்ம கேள்விப்பட்டோம். உள்ளே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட தூர பயண களைப்பால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மடியில் தலைவைத்து படுத்தவர்கள் தூங்கி விடுகிறார். இதற்கிடையில் ஒரு விஷப்பொருள் ஒன்று அவர்களை தீண்டுகிறார். யார்? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடிக்கிறது. அதனுடைய விஷம் உடல் முழுவ பரவுகிறது. சிரமப்படுகிறார்கள், கடுமையான பலி. ஆனால் மிகுந்த சிரமப்பட்டு தங்களை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் யோசிக்கலாம், இப்படி ஒரு விஷப்பொருள் கடிக்கிறது, அதனால் விஷம் பரவி உடல் முழுவதும் வலி, கடுமையான வலி ஏற்படுகிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லல்லா எனக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் சலாசம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா சொல்லவே இல்லை. வரலாறு சொல்லும், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்களை கண்கள் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி வெளிப்படுத்திய கண்ணீர், கண்ணீர் நம்ம கட்டுப்பாட்டை மீறியது அல்லவா? கண்ணீர் துணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மேனையில் பல முகத்தில் பட விழித்திருந்த பெருமானார் மாலக்க அபாபத்தின் அபூபக்கரையில் என்ன ஏற்பட்டது என்று கேட்க நடந்ததை சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை இடங்கள் என்று சொல்லி தன்னுடைய புனிதமான முபாரக்கான உமி நீரை எடுத்து அதை தடவினார்கள். அது முழுமையான ஷிஃபா கொடுத்தது என்பது வேறு விஷயம். உடனடியாக அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்தது. ஆனால் இங்கே பார்க்கப்படுகின்ற கருத்து, தங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது, ஆனால் இடையூறு ஏற்பட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திற்குத்தான் இடையூறு ஏற்படும். அபூபக்கர் நாயகம் தன்னுடைய உயிருக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திற்கு கூட இடையூறு ஏற்படக்கூடாது என கருதுகிறார். அதானே அர்த்தம்? வேறு என்ன இங்கு விளக்கம் சொல்ல முடியும்? அதனால்தான் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், நான் அந்த உலகத்தில் எல்லோருக்கும் நன்றி கடன் செலுத்தி விட்டேன், ஆனால் இல்லா அபூபக்கரின் அபூபக்கர் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தி விட்டேன் என்று நான் கூற மாட்டேன். நாளை மறுமையில் அல்லாஹ் தான் அவர்களுக்கு நிரப்பமான கூலியை தர வேண்டும் என அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற ஹதீஸ்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். ஹாலிபுல் வலியுறுத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் ஒரு 3000 சிலரை, எதிரிகள் 100,000 மேற்பட்டோர். எப்படி இருக்கும் இந்த யுத்தம்? ஏற்கனவே மூத்த பல சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள், பல தளபதிகள் ஷஹீதாகிட்டாங்க. இறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தளபதி ஹாலிப் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தம் உக்கிரமமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஹாலிப் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கவனம் எல்லாம் யுத்தத்தில் இருந்து மாறி ஏதோ ஒரு பொருளை தேடுவதாகவே இருக்கிறது. அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு இதை பேசுவதற்குண்டான அவகாசம் கூட இல்லை, அவ்வளவு கடுமையான யுத்த சூழல். யுத்தமெல்லாம் முடிந்ததற்கு பின்பு நண்பர்கள் கேட்கிறார்கள், ஹாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அவ்வளவு கடுமையான அல்லாஹ் அதன் வெற்றியை கொடுத்தான் என்பது வேறு. அல்லாஹ் அந்த யுத்தத்தின் இறுதியில் சஹாபா நிறைய ஷஹீதானாங்க, ஆனால் இறுதியில் முஸ்லிம்கள் வெற்றி கிடைத்தது. அல்லாஹ் திருத்ததர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பினார்கள். இஷாராவா சொன்னாங்க, ஜெயிதனுடைய கையில கொடி இருக்கும், அதுக்கடுத்து ஜாஃபர் அவனுடைய கையில கொடி இருக்கும், அப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா அல்லாஹ்வுடைய கொடி இருக்கும், அதுக்கடுத்து மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் தளபதியாக, அவர் மூலமா அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. சொல்லதா யாருடைய பெயர்கள் எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அத்தனை பேரும் ஷஹீதாகிவிட்டார். இறுதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் மூலம் அல்லாஹ் வெற்றியையும் தருவான் என்பது பெருமானாரின் முன்னறிவிப்பு. அதே போன்ற அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி கிடைத்தது. பின்னால கேக்குறாங்க, அவ்வளவு கடுமையான யுத்தம், எதிரிகள் நம்மை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா நீங்க அந்த நேரத்துல யுத்தத்தில் ஈடுபடுவதற்கு பகரமாக
வேறு ஏதோ ஒரு பொருளை தேடுவதை போன்று நாங்கள் கண்டோமே. சொன்னாங்க சாலை வந்து, ஆமா உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்டு தான். என்ன தேடணும்? என்ற தலைப்பாங்க கீழே விழுந்துருச்சுல்ல, நான் அந்த தலைப்பாங்க எடுப்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கேன். சாமாக ஆச்சரியமா கேட்டாங்க, தலைப்பாங்க போன போயிட்டு போது இப்ப என்ன பிரச்சனை? தலையே போய்கிட்டு இருக்கு, வெட்டிக்கிட்டு இருக்காங்க. தலைப்பாங்கிக்காக நீங்க எப்படி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நியாயமான சந்தேகங்கள், யதார்த்தமா பேசப்படுகின்ற தகவல். காலிக்கு முடிவு வலியுறுத்தி எல்லாரும் சொன்னாங்க, அது நீங்கள் நினைப்பதை போன்று வெறும் தலைப்பாக இல்லை. அதற்குள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திரு முடியை வைத்து நான் தலைப்பாக கட்டியிருந்தேன். எனவேதான் அதை நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முடியின் மீது யாருடைய காலும் பட்டுவிடக் கூடாது அல்லவா? அதனால் தான் நான் அதை தேடினேன் என ஹஸ்ரத் ஹானிது பின் வலீத் ரலியல்லாஹு கூறுகின்ற பொழுது சஹாபாக்களே ஒரு கணம் அப்படியே அமைதியாக நின்றிருந்தார். அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த ஆழமான பற்று எப்படி இருந்தது என்பதற்காக மட்டும் சொல்ல வருகிறேன். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது, அதை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு தயார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியின் மீது யாருடைய காலும் படக்கூடாது என்று சொன்னால் இது என்ன ஈமான்? எப்படிப்பட்ட சிந்தனை? இந்த ஒரு மனநிலை யாருக்கு ஏற்படும்? மூமின்களே, இதை போன்று வரலாறுகள் சல்லல்லாஹு வாழ்க்கை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய உண்டு. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு நெறி கேட்கின்ற பொழுது ஒரு அம்மையார் பார்க்கிறாங்க, தங்கள்கிட்ட கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொடுக்காம இருக்கிறது? தொட்டிலில் படித்திருந்த குழந்தை ஒன்றை பெருமானரிடம் எடுத்து வருகிறார்கள். யாரோ சொல்லுதா, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சல்லல்லாஹு கேட்கிறாங்க, யுத்தத்திற்கு அல்லவா உதவி தேவைப்படுகிறது, இப்பொழுது குழந்தையை வைத்து என்ன செய்ய முடியும் என கேட்கிறார். அந்த அம்மையார் சொல்கிறார்கள், யாரோ சொல்லுதா, நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டீர்கள், எங்க நபி கேட்டு எதையும் தராமல் எப்படி இருப்பார்? என்னுடைய தந்தை ஷகிதாகிட்டார்கள் இதற்கு முன்பு நடந்த யுத்தத்தில், என் கணவர் ஷகிதாக இருக்கிறாங்க, என்னுடைய மூத்த பிள்ளைகள் ஷகிதாகிட்டாங்க, இருக்கிறது குழந்தை மட்டும்தான், நான் எதுவுமே கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அதுல அந்த குழந்தையை கொண்டு வந்தேன், நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அதற்காக அல்ல, எதிரிகளின் ஈட்டிகள் அம்புகள் உங்களை நோக்கி வருகின்ற பொழுது அதை நீங்கள் தடுக்கும் கேடயமாக என் குழந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உலகமே ஆச்சரியப்படுகிறது, இப்படி ஒரு தலைவர், அந்த மக்கள் உயிருக்குயிராக நேசிக்கப்பட்ட தலைவர் இந்த உலகத்துல யாருமே. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய நேரத்தில் அவர்கள் எதிரிகளின் சார்பாக பேச வந்த மக்கள் தலைவர்கள் திரும்பி ஊர் சென்று மக்களின் பெரிய தலைவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னார், நாங்கள் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை அரசர்கள்லாம் பார்த்திருக்கின்றோம், அவர்களுக்கு சாஸ்திரங்கம் செய்யக்கூடிய சஜ்தா செய்யக்கூடிய மக்களை பார்த்திருக்கின்றோம், அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்துருவாங்க அவங்களுக்கு, இப்படிலாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் முஹம்மது அவர்களின் தோழர்கள் முஹம்மது சல்லல்லாஹு அவர்களை மதிப்பதை போன்ற உண்மையான மதிப்பை இந்த உலகத்தில் நாங்கள் எங்குமே கண்டதில்லை அப்படின்னு சொன்னார். அவர்கள் எச்சில் துப்பினால் தலையில் விழும் இருக்கிறது. சகாபாக்கள் அதை பிடித்து தங்களுடைய மேனியில் அவர்கள் தடவிக்கொள்கிறார்கள். முடியை கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து பாதுகாப்பு பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். இது நம்ம நாங்க எவ்வளவு பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்திருக்கோம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், ஆனால் நாங்கள் எங்கும் காணாதது இது. இந்த தகவல்கள் எல்லாம் அதற்கு உமர் நாயகம் ஒரு தகவலை கேள்விப்படுகிறார்கள். தன்னுடைய மனைவிமார்களோடு செல்லலாம் சொல்லும் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆனா அது எப்படி வதந்தியாக தகவல் வந்தது என்று சொன்னார், தலாக்கு விட்டுட்டாங்க செல்லலாம் சொல்லும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. உமரதிகள் தான் ஒரு பதறி போய் வருகிறார். இந்த தகவலை கேட்டுட்டு ரொம்ப கவலையாய் வேகமா வர்றாங்க. வந்து செல்லலாம் சொல்லும் அறைக்குள் இருக்கிறார், மசிய நடுவையில் வெளியில ஒரு தரி இருக்கிறார், வாசல சலசம் நிக்க வச்சிருக்கேன், யாராவது வந்தா சொல்லிட்டு அனுப்புங்க. சொன்னாங்க,
உமர் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க, நான் பார்க்கணும் பெருமானார். அவர் உள்ளே போனார், வெளியே வந்து சொன்னார், இல்ல இப்ப பார்க்க வேணாமா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ஆடு ரொம்ப நாயிடு. உமரதியான் சொல்லுவான் அந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற பொழுது, நான் அங்குமிங்கும் பார்த்து என் கவனத்தை கொஞ்சம் திருப்ப பார்த்தேன், வேறு பக்கத்தில் எப்படியாவது சமாளிக்க பார்த்தேன், ஆனா ஒரு சில வினாடிகள் கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. மீண்டும் அவரிடத்தில் கேட்டேன், எஞ்சினேன், உள்ள போங்க, இன்னொரு தடவை எனக்காண்டி கேட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உள்ள போனாங்க. அப்பவும் சொல்லலான்னு சொல்லி, இல்ல இப்ப வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறாங்க, சொல்றாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதற்கு மேல என்னால சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியல. நான் இங்க இருந்து சத்தமா சொன்னேன், யார சொல்லலாம், நான் ஹர்ஸான் இருக்கு, ஹர்ஸா யாரு, ஹசரத் உமர் தாங்க மகளா தருவாங்க சார் மனைவி, நான் ஹர்ஸாவிற்கு சாதகமாக ஏதேனும் பேச வந்திருக்கிறேன் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். நீங்கள் சரி என்று சொன்னால் என் மகள் ஹர்ஸாவை என் கையினால் கழுத்தை நிறுத்தி கொண்டு விடுவேன், நான் அதுக்காக வரவே இல்லை. அதற்கு அடுத்த மூன்றாவது தடவை அனுமதி கேட்கப்படுகின்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வரும், இது ஒரு நீளமான ஹதீஸ். போனாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யார சொல்ல ஒரு மைமரில் தலாக் கொடுத்துட்டீங்கன்னு கேட்டாங்க, இல்லை உமர் அப்படின்னாங்க. அப்பதான் அவங்க உள்ளத்துல ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் வந்துச்சு. அப்ப பெருமாநாட்டை சொன்னாங்க, யார சொல்லதான், நம்ம மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பெண்கள் நமக்கு அடங்கி இருந்தாங்க, இங்க மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னால இங்க உள்ள மாகவன் அவங்களை மாத்திருச்சு, நமக்கு பதில் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க, இந்த வார்த்தைகளை சொன்னவனே சிரிச்சுட்டாங்க. உடனே சொன்னாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் சிரித்தவனுமே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஹதீஸ் நீளமான. அதுக்கு அடுத்து சலாஹாசன் மணிமார்கள்ட்ட வந்தாங்க, சலாஹாசன் நீங்க வந்தாங்க, அவங்கள சத்தம் போட்டாங்க, நீ எப்படி பெருமானார் வருத்தப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ள முடியும், தலாக் கொடல அதே விஷயம், அவர்கள் வருத்தப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று கண்டித்தார். எந்த அளவுக்கு கண்டித்தார் என்றால், கடுமையான வார்த்தைகளை கொண்டு கண்டிக்கிறார். நீங்க எங்க நபிக்கு ஒண்ணு அவசியம் இல்லை, நீங்க இல்லைங்களா எங்க நபிக்கு எல்லா சிறப்பான பெண்களை தரும் என்னன்னு சொல்லலாம். எல்லாரும் அப்படியே அடங்கி ஒடுங்கி போய் தான் இருக்கிறாங்க. சராசம் நினைமா இருக்கு. ஆயிஷா சித்திகாரத்தையும் தானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்டாங்க, எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு நபியிடத்தில் இல்லாத தகவல்கள் உங்களிடத்துல இருக்கான்னு கேட்டாங்க. என்ன மாதிரி கொஸ்டின், காரணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எங்கிட்ட இப்படி கடுமையாக பேசியது இல்லை, பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களே எனக்கு தெரிஞ்சு பேசுனது இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசினீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப டீசென்டான கொஸ்டின், எங்கள் விஷயத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு நபியிடத்தில் இல்லாத தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா. இந்த கேள்விக்கு எஸ் சொன்னாலும் பிரச்சனை, நோன் சொன்னாலும் பிரச்சனை. எஸ் சொன்னா அதை விட ஆபத்து வேற எதுவுமே இல்லை, எப்படி சொல்ல முடியும், நோன் சொன்னா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்ண, எங்களுக்கு கொஸ்டின் வரும். அசத் உமர்தியானுடைய இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டான், தங்களுக்கு முன்னால் நியாயமான கொஸ்டின் எழுப்பப்படுமானா, அப்படியே அமைதியாயிருக்கும், அடுத்து ஒரு வாயும் பேச மாட்டான், இயல்பு. உமர்தியும் ஒண்ணுமே சொல்லல, எப்படி சொல்ல முடியும், அமைதியா திருப்பி வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க, ஆனால் அல்லாஹ் பெருமானாருக்கு ஆயத்தை இறக்கி வைத்தான். உமர் நாயகம் என்னவெல்லாம் சொன்னார்களோ அந்த கருத்துக்களை உள்ளடக்கி குர்ஆனுடைய வசனமே இருந்தேன், என் நபி உங்களை விட்டு விட்டால் என் நபிக்கு இப்படி எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. அப்பதான் சொல்லலாம் சொல்லுவாங்க, உமரின் நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வர, அது தொமர் நாயும் யார சொல்லலாம், நீங்க சரியும் சொன்ன என் மனை என் மகளை நான் கொன்றுவேன், கழுத்து நெரிச்சு கொண்டுறேன்னு சொன்னா சல்லல்லாஹு ஒரு சின்ன வருத்தப்படுறதுக்கு யாராவது காரணமாக இருப்பதை போல நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மள்கிட்ட இந்த அன்பு இல்லை, இதுல ஒரு நூத்துல நூத்துல இல்ல லட்சத்துல கோடியில ஒரு புள்ளி கூட நான் அந்த முகப்பத்து நம்மள்கிட்ட இல்லை. ஆனா அந்த முகப்பத்து ஏற்பட வேண்டும், உள்ளத்திலிருந்து அந்த முகப்பத், ஆழமான முகப்பத். பெருமானார் சொல்லலாம் திருப்பெயரை கேட்கின்ற பொழுது ஒரு வகையான மகிழ்ச்சி, அதிகம் அதிகம் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கும், அதிகம் சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கும், இனம் புரியாத ஒரு முகப்பத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். வயசுல தன்னுடைய பத்தி சொல்லுவாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உகதுல அவங்களோட பல் ஷைதாயிடுச்சுன்னு கேட்டுக்கிட்டுறாங்க, யமன் பகுதியில வாழ்ந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தங்களை பற்களை உடைத்துக் கொண்டாருங்கிறவர்கள் சலாசை பார்க்கல, அவங்க வயசான உமா இருந்தாங்க,
அவங்க சிறுமை செய்யறதுல காலம் போயிருச்சு, அவங்களை விட்டுட்டு வர முடியல, யாருமே இல்ல, சரணத்தை பார்க்க முடியல. ஆனால் பெருமான் இருந்தது பெரிய பைத்தியம் அன்பு. அதனால அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்த பெற்றாங்க தெரியுமா? சடைசலிக்கும் பார்க்கல. அது சல்லனாலே சொல்ல உமருதாரு சொன்னாங்க, அவர்கள் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றால் உங்களுக்காக அவர்கள் பாவமன்னிப்பு நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன பாக்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க என்ன செய்யணும், உங்களுக்காக வாசகமாறு கேட்கணும். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, சல்லதானேஸ்வரம் ஒய்சல் கண்ணர் ரதிகளை பற்றி மட்டும் இப்படி சொல்லவில்லை என்று சொன்னார். அவங்க யாருடைய வரலாற்றில் தெரிஞ்சிருக்காது, காரணம் வெளியிலேயே தெரியாது. உமர்நாயன் சல்லதானேஸ்வரம் சொன்ன உணர்ந்து எப்படியாவது வயசவர்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. சலாசல் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ஒரு நாள் சந்திக்கத்தான் செய்யும். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தச்சை தான் நடக்கும்னு எழுந்தரல. அந்த வாய்ப்புக்காக வாய்ப்பை தேடினார்கள், ஏங்கினார்கள். அறிவித்து வருகிறது, எமன் பகுதியிலிருந்து யாராவது ஒரு வியாபார கூட்டம் மற்றவர்கள் மதினாவுக்கு வந்திருக்காங்க தகவல் வந்துட்டா போதும், குழந்தை மாதிரி ஓடி போயிடுவாங்க, அங்க போவாங்க. உங்களை யாராவது வயசுன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க. அவங்க சொன்ன இல்லை, எங்களுக்கு யாரும் அந்த பேர்ல உள்ளவரும் இல்ல அப்படின்னா உடனே கவலையா திரும்பி வந்துருவாங்க. இப்படி நடக்கும். ஒரு தடவை இதே போன்று ஒரு கேள்விப்பட்டார்கள், அந்த இடத்திற்கு போகிறார்கள். அங்க வந்து ஆமா சீனா வயசு, எங்கள்கிட்ட வயசு இருக்கிறாரே அப்படின்னா, வயசுனா எத்தனையோ வயசு இருக்கலாம். நம்ம அப்துல் காதர் வந்து 10 பேருக்கு பேர் வச்சிருப்போம், இருக்குமா இருக்காரு. அவர் எந்த வயசு, அவரை காம்பாங்க யாரு அது, அவர் காம்பாங்க உனக்கு மகளான் வயசு ஆமீர், நீங்கள் வயசு ஆமீர் அவருடைய மகனா வயசு தானே, நீங்கள் எமன்களை சார்ந்தவர் தானே, அதுல கருணங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க தானே, உங்களுடைய உடல்ல இருந்தது அதுல எல்லாமே போயிருச்சு, ஒரு சிறிய அளவு மட்டும் ஒரு இடத்துல இருக்கு, கரெக்டா? இப்படி ஒவ்வொரு நாளைக்கு கேட்டார் அவர் எல்லாத்துக்கும். ஆம் 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 எல்லாம் சொன்ன உடனே கட்டி பிடிச்சு அவங்களை முசாஃபரமானக்கா செஞ்சு நீங்க எனக்காண்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, அவங்க ரொம்ப சிம்பிளான ஒண்ணுமே விளங்கல. உடனே அதற்கு உமர் தான் அவங்களே சொன்னாங்க, வயசுலாண்டிய ஊரு பேரு குடும்பம் எல்லாத்தையும் சொல்லி, அந்த அடையாளங்களை சொல்லி, அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் உங்களுக்கு துவா செய்யமாறு கேட்கணும்னு சொல்லி நபி சொல்லதான் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லி அதற்கு உமர் எல்லாம் வயசு சொல்லி துவா வாங்குவாங்க. வாங்கிட்டு கேட்பாங்க, அவங்களுடைய வழக்கத்திற்கே மாற்றமானது, வயசு அடுத்து எங்கேயுமா போறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க நான் கூபாவுக்கு போறேன் அப்படின்னா, அப்படியா கூபாவுடைய கவர்னருக்கு தபால் தரக்குமான்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி, இந்த முழு ஆட்சி இவங்களுடைய ஆட்சி, ஜனாதிபதி அல்லவா, அமீர் முமின் அல்லவா, கூபாவுடைய கவர்னருக்கு நான் தபால் தரேன், உங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்வாங்க. அசுக்கு வயசுதான் சார் இல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க விரும்புகிறேன். வரலாறு நீளமானது, அதுக்கடுத்து அவங்க அந்த பையன் முடிஞ்சு போயிட்டாங்க. கூபாவில இருந்து யாராவது மதினாவுக்கு வந்தால், மக்கா மதினா சியாரத்து உங்களுக்கு வந்தா உங்களுக்கு அவங்கள்ட்ட போவாங்க, உங்க ஊர்ல ஒய்சில் ஒருத்தர் இருக்காரு கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தைகளை போன்று நடந்து கொண்டது இருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுல பல பேர் தெரியலன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் வந்தது, ஆமா எங்க ஊர்ல ஒருத்தர் ஒய்ஸ் இருக்காங்க, ஒய்ஸ் பண்ண ஆமீர் தானே, இதெல்லாம் கேட்டாங்க. ஆமா அவரு தான், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவர் சொன்னாரு அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, 10 or 11 வருவாங்க போவாங்க, எத்தனை பேர் பாப்பமா இல்லையா, 100 or 101 தொழுவாங்க போவாங்க. இது மாதிரி பதில் சொன்னாங்க. உமர்வாசர் என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவங்க யாரும் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என்னென்னா சலமாசர் சொன்ன அத்தனையும் சொன்னாங்க. முடிஞ்சிச்சு, இவர் உமரா முடிஞ்சு ஹஜ் முடிஞ்சு ஊருக்கு போறாரு, இவர் ஊருக்கு போய் வயசுலான் கண்டுபிடிச்சு தேடி உடனே எனக்கு துவா செய்யுங்க துவா செய்யுங்கிறாரு. சொன்னாங்க என்ன ஏன் திடீர்னு இப்படி சொன்னீங்க, நீங்க தான் புனித பயணி, இவாதத்தை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் துவா செய்யணும், நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னு, இல்ல நீங்க துவா செய்யுங்க, மீண்டும் சொன்னாங்க வயசுறதையான, இல்ல நீங்க எனக்கு துவா, நீங்க தான் புனித பயணி, நீங்க தான் துவா செய்யணும், இல்ல நீங்க துவா செஞ்சு ஆகணும்னு அடம்பிடிக்கிறார். அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. எல்லாம் கைத்த உமர் அப்படின்னு கேட்டான். உமர் தான் நீங்க மீட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. அவரோட ஆமாண்டாரு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. சரி விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்களுக்கு துவா செஞ்சாங்கன்னு வருது. அதற்கடுத்து ஒரு சில தினங்களில் அங்கும் அவர்கள் இல்லை. ரொம்ப சிம்பிளா தன்னை யார் என்று மறைந்த நிலையில் வாழ வேண்டும் என்று விரும்பியவர் மோமின்களிடம் சொல்ல வருவது. இப்படி அந்தஸ்தை வயசுல தருவதற்கு எப்படி ஒரு அந்தஸ்து கிடைத்தது, அல்லாஹ் எப்படி தந்தான், உமர் நாயகமையா சொன்னாங்க
எனக்கு பின்னால் நபி இல்லை, அப்படி ஒன்று இருந்தால் உமர் நாயகம் நபியாக இருப்பார்கள் சொன்னாங்க. உமருடைய நாக்கிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் சொன்னாங்க. சத்தியத்தை உமரின் நாவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான் சொல்றாங்க. இவ்வளவு உயர்ந்தமான உமர் தான் சொல்றாங்க. உமர் நீங்க ஓய்ஸை பார்த்தா உங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லணும்னு சொன்னா என்ன காரணம்? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுக்கு இருந்த காதல் என்பதை தெரிவித்து வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் தான் சொல்லுவாங்க, மூன்று விஷயங்களுக்கு நிகழ்ந்த உலகத்துல எதுவுமே இல்லை. மூன்று விஷயங்களுக்கு நிகர், சஹாபாக்களுக்கு நிகர், அவர்களுக்கு நிகர், அவர்கள் தான். எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை பெறவே முடியாது. ஒருத்தர் 10 மணிக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, பெருமானார பார்த்தாங்க, 10:30 மணிக்கு மௌத் ஆயிட்டாங்க தற்செயலா, இவங்க யாரு சஹாபி? ஒரு பக்து தொழுக பரமவரம் ஆகல, ஒரு கவலாம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்தாலும் அவங்க அந்தஸ்து கிட்ட போக முடியாது. சலநாசத்துல மனைவியர் உலகத்தில் எந்த பெண்களும் அவர்களுக்கு நிகர் இல்லை. பெருமானுடைய உம்மத்து இது, இந்த உம்மத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. இந்த அந்தஸ்தை எங்கிருந்து கிடைத்தது? சஹாபியர் ரசூல், அல்லாஹ்வின் திருத்தூதரின் தோழர் என்ற வார்த்தை தான், அந்த தொடர்பு தான் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தது. சலநாசத்தின் மனைவி என்ற தொடர்பு தான் அந்த அந்தஸ்தை தந்தது. பெருமானாரின் உம்மத் என்பதுதான் இந்த உலகத்தில் எல்லா உம்மத்துக்கும் நாம் சிறந்தவர்கள் என்ற அந்தஸ்தை கொடுத்தது. ஏதேனும் ஒரு வகையில் சல்லல்லாஹு அவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள் இவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் அந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அந்தஸ்திற்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புனித நிறைந்த மாதம் அல்லாஹ்வின் திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். பிறந்த மாதங்கிறது தானே நம்ம கேட்க வெட்டி கொண்டாடுறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மதியம் தருவு ஷரீஃப் படிப்போம், பெருமானாரை தருவு ஷரீஃப் படிப்போம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்களை சொல்கிறோம், பெருமானார் சல்லல்லாஹு வாழ்க்கை வரலாறுகளை பகிர்ந்து கொள்கின்றோம் மோமின்களே. இதுதான் இந்த நாட்களுடைய அடிப்படை. இதன் வழியாக இந்த தீன் மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியோடு பாதுகாக்கப்படுகிறது. தீனுடைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. தீனை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதுதான் இதன் பொருள். எல்லாம் அல்லாஹ் திருத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களே, நாம் நபியாக பெற்றதை நினைத்து பெருமிதம் கொள்வதற்கும், அதை நினைத்து சந்தோஷப்படுவதற்கும், அவர்கள் மீது உளப்பூர்வமான முகப்பத்து ஏற்படுவதற்கும், அவருடைய சொற்களை 100% அப்படியே பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மேலும் சகோதரர்களை ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்று. நமக்கு தெரியும், கவர்மெண்ட் சமீபத்தில் ஒரு வாரம் சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024, வக்ஃப் திருத்த சட்டம் 2024 என்று ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது. அதனுடைய தீமைகளை உணர்ந்து எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. வேறு வழி இல்லாமல் JPC என சொல்லப்படுகின்ற ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஒன்றை நியமித்து அதை பற்றி தகவல்களை சொல்லுமாறு, ஆலோசனை பகருமாறு அரசு நியமித்திருக்கிறது. அந்த கமிட்டி பொதுமக்களிடமிருந்து, பப்ளிக்கிடமிருந்து சில தகவல்களை, பப்ளிக்கிடமிருந்தும் அமைப்புகளிடமிருந்தும் நிர்வாகத்திடமிருந்தும் இது சம்பந்தமான உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான நாட்கள் இன்னும் ஒரு 8 தினங்கள் மட்டுமே உண்டு. அதற்கிடையில் நம்முடைய கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டிய நிலை. முஸ்லிம்கள் தான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சொத்தை, அல்லாஹின் திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹின் திருப்பொருத்தத்தை நாடி, நாளை மறுமையில் சொர்க்க வேண்டும் என்று விரும்பி, தன் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு உரிய அந்த சொத்தை அல்லாஹிற்காக பொது சொத்தாக வக்ஃப் செய்ததற்கு பெயர் தான், அன்பளிப்பாக கொடுத்ததற்கு பெயர் தான் வக்ஃப் என்பதால். அது அவருடைய சொத்து, அவருடைய குடும்பத்திற்கு போய் சேர வேண்டிய சொத்து. தன் குடும்பத்திற்கான சொத்தை, தனக்கான சொத்தை அல்லாஹ்விற்காக அவர்கள் நியத்து செய்து, மஸ்ஜிதிற்காக, மதரசாக்களுக்காக அல்லது பொது நிறுவனங்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தங்களுடைய சொந்தத்தில் உறவுகளில் உண்டான மக்களுக்காக இப்படியெல்லாம் நியத்து செய்து அதை வழங்கியிருப்பார். அந்த வக்குப்புடைய சொத்து பாதுகாக்கப்படும், அதனுடைய பலன்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். அதான் வக்குப்புடைய தாத்பரியம். காசை கொடுக்கிறோம், 1 time 10,000 செலவு பண்றோம், அது இல்லாம போயிருது இல்ல. வக்ஃப் அப்படிங்கறது அப்படி அல்ல. இந்த ஒரு பெரிய இடம் வக்ஃப் செய்யப்படும், இது மஸ்ஜிதில் கட்டி வக்ஃப் செய்யப்படும், இந்த இடம் அப்படியே இருக்கும், மஸ்ஜித் அப்படியே இருக்கும், இதனுடைய பலன்கள் மட்டும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு பெரிய இடம் அல்லாஹ் இருக்க மஸ்ஜிதுடைய வருமானத்திற்காக ஒரு இடத்தை வக்ஃப் செய்வாங்க 2 acres. அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அதுல ஒரு 3 லட்சம் ரூபா வருமானம் மாசத்துக்கு வரும். அந்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமானது, அந்த கட்டிடம் பொது சொத்து, அது அப்படியே இருக்கும். அதை யாரும் விற்கவோ, அன்பளிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்கவோ முடியாது. ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன், அந்த வார்த்தைக்கு நியத்து செய்தவர் எந்த நோக்கத்திற்காக எந்த எண்ணத்தில் நியத்து செய்தாரோ அவர்களுக்கு போய் சேரும். இதற்கு பெயர் வக்ஃப் என்று சொல்வது. நான் அதை பற்றி மட்டுமே நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன்.
என்றாலும் சூழல் கருதி சுருக்கமாக மட்டும் விளக்கம் சொன்னேன். இந்த பர்வம் இது காலங்காலமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து தொடர்ந்த முஸ்லிம்கள் சல்லல்லாஹு சொன்னதுனால இந்த பணியை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி செஞ்சு செஞ்சு நம்முடைய இப்படி அல்லாஹ்விற்காக என்று கொடுக்கப்பட்ட சொத்துக்களின் அளவு என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய சொத்துக்கு சொந்தம் என்று சொன்னால் அது வக்ஃபுடைய சொத்து தான். ஃபர்ஸ்ட் மிலிட்டரி, இரண்டாவது ரயில்வே, மூன்றாவது வக்ஃப் சொத்து. புரியுதா? மிலிட்டரியும் ரயில்வேயும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அரசுக்கு சொந்தமானது. ஆனா வக்ஃப் அரசுக்கு சொந்தமானது அல்ல, முஸ்லிம்களுக்கு சொந்தம். முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்காக கொடுத்த, இன்னும் சொல்ல போனா ஒன்ஸ் வக்ஃப் செஞ்சிட்டோம்னா நாம் அதற்கு உரிமையாளர்கள் அல்ல. வக்ஃப் செஞ்சாச்சுன்னா உரிமையாளர்கள் அல்ல, நிர்வாகம் என்ன பண்ண முடியும்? அதற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது, யாரும் அதை விற்க முடியாது. அல்லாஹ் அல்லாஹ்விற்காக, அதனால அதுக்கு வக்ஃபும் பேரு. ஒரு சொத்து அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைக்கு போய்கிட்டே இருக்கும், ஆனா ஒன்ஸ் வக்ஃப் செஞ்சுட்டா போன அது நின்றும், வக்ஃபுங்காலே நிற்கவில்லை என்று அர்த்தம். நிறுத்துதல், புராண ஓதுகின்ற பொழுது இந்த வக்ஃபுடைய இடம் சொல்லுவாங்க, அப்படினா நிறுத்துதல் அர்த்தம், நின்றோம் அப்படியே நின்றோம். அந்த சொத்து யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது, ரப்புக்காக. இப்படி தங்களுடைய சொந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செஞ்சாங்க. தங்களுடைய மசீதிகள், தங்களுடைய வழிபாட்டு தங்கள் அமைப்புகள், தங்களுடைய மத விஷயங்களை, தங்களுடைய மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்க மதரசாக்களை உருவாக்கினார்கள். தங்களுடைய சமூகத்தில் உண்டான ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, படிப்பிற்காக, திருமணத்திற்காக உதவி செய்ய, தங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்ய, இப்படியெல்லாம் வக்ஃபுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் சல்லதாசன காலத்திலிருந்து தொடர்ந்து வந்ததே இது. காலத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் அல்லவா? ஆங்கிலேய அரசு வர இப்படியெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அது பாதுகாக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது என்பதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். அது காலம் காலமாக டெவலப் பண்ணப்பட்டு 1954ல், அதுக்கடுத்து 1995ல் அந்த வக்ஃபுடைய ஆக்டை சில அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் செஞ்சு அதை ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஆனா இப்பொழுது அரசாங்கம், நாங்க அதை இன்னும் அதை வந்து நல்லா வலிமையாக்க போறோம், அதை பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஆக்க போறோங்கிற முலாம் பூசப்பட்ட வார்த்தையை சொல்லி அதுல சில திருத்தங்களை நாங்க செய்ய போறோம்னு சொன்னாங்க. சில திருத்தங்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டா, அவங்களே சொல்றது 44 திருத்தங்கள் செய்யப்படுது ஒரு சட்டத்துல. ஒரே நேரத்துல 44 திருத்தம் செஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா உண்மையிலேயே 33 இடைச்சல்கள், சின்ன சின்ன வார்த்தை செருகல்கள் உண்டு, 45 துணை சேர்ப்புகள் இருக்கிறது, 35 இடங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம சட்ட வல்லுநர்கள் குழு ஒன்றை ஏற்பாடு செஞ்சு அவர்களிருந்து ஒரு அறிக்கையை பெற்றது. அதன் வழியாக இதை சொல்கிறேன், 115 இடங்களில் அவர்கள் பல்வேறு மாற்றங்களையும் திருத்தங்களையும் நீக்குதல்களையும் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரே நேரத்துல ஒரு சட்டத்துல 115 திருத்தத்தை ஒருத்த கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா நோக்கம் என்னவாக இருக்கும்? பேருக்கு திருத்தம், அசலே இல்லாம போயிடும் தானே அர்த்தம். அசலே இல்லாம போயிருமா இல்லையா? ஒரு பில்டிங்க இடிச்சுட்டு கட்டணும், ஒரு சட்டம் இருக்கும், ரெனோவேஷன் பண்றதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். நான் ரெனோவேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 115 இடத்துல மாற்றம் செஞ்சுட்டு அவன் முன்னாடி ஸ்கிரீன் போட்டிருப்பான், அதுக்கடுத்து அந்த ஸ்கிரீன் அந்த விதை விலைக்கு பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கும்? இங்க உள்ள அப்படியே டோட்டலா மாறி போயிருக்கும் அல்லவா? இதுதான் நடைபெறக்கூடிய மிக மோசமான ஒரு அவல நிலை. மேலும் இதுல நிறைய விஷயம், இந்த வக்ஃப் அல்லாஹ்விற்காக செய்யப்பட்டது. இவன் கொண்டு வந்திருக்க சட்டத்துல ஒரு இடத்துல கூட அல்லாஹ்ங்கிற வார்த்தையே கிடையாது. அல்லாஹ்விற்காக முஸ்லிம்கள் கொடுத்த சொத்து அந்த டெபினேஷன் கூட இல்லை. இரண்டாவது, இதுல ஒரு முஸ்லிம்கள் அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை நம்பர் 25, அதனுடைய தொடர்ச்சி சொல்வாங்க. தங்களுடைய மதத்தை பின்ப விரும்புகின்ற மதத்தை பின்பற்ற, அதை பிராக்டிஸ் பண்ண, அதை பரப்புரை செய்ய அவர்களுக்கான அனுமதி உண்டு என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் வழியில் இந்த வக்ஃப் என்பது நம்மை பொறுத்தவரை அது வெறும் சொத்து சார்ந்ததல்ல, அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத். அந்த இபாதத் அதற்கான சட்ட நெறிமுறைகள் உண்டு. அந்த நெறிமுறைகள் அல்லாஹ்வின் ரசூல் தந்தது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் தந்திருக்கின்ற சட்டங்களின் அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்வுகளை நடத்த வேண்டும். இது அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. ஆனால் திட்டமிட்டு அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. இந்த ரெண்டாவது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், இதை நாங்க வந்து வலிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, வலிமைப்படுத்துறது அல்ல, பிரச்சனைகளை உருவாக்கி மீண்டும் மீண்டும் அதற்கு இடையூறு ஏற்படுத்துவதுதான் நோக்கம். முதல்ல யாராவது 1995 ஆக்டில்
யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சா அவனுக்கு நான் பைலபிள், ரெண்டு ஆண்டு கருங்காவல் தண்டனை, நான் பைலபிள். இப்ப நான் பைலபிள் வார்த்தையை இருக்கிறான் அட்ஜஸ்ட் பண்ணி, அப்படி என்ன அர்த்தம் இதற்கு பெயர்? அதே போல புதிய சட்டம் பக்த சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்க வந்து கலெக்டர் பதிவு பண்ணணும். அப்படி இந்த அர்த்தம் வந்துருது. இன்னைக்கு வக்கு சூழ்நிலைகள் அவங்ககிட்ட ஆதாரங்கள் நிறைய சொத்துக்கு கிடையாது. அது வக்கு சொத்து ப்ராப்பர் ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப இவங்க ஆதாரம் உள்ளதே பதிவு பண்ணணும் ஒரு பக்கம், ஆதாரம் இல்லாதவர்களே இவைகளுக்கு எங்களுக்கு தெளிவான ஆதாரம் இல்லைன்னு இவன் சொல்லணும். எவ்வளவு பெரிய நிர்பந்தம்! ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலோ அல்லது யாரேனும் ஒருவர் இந்த சொத்தில் ஒரு பிரச்சனையை கலக்கினாலும், எவனோ ஒருத்தன் ஒரு பிரச்சனையை கலப்புறான், நான் இவ்வளவு நாள் இருந்துட்டேன், அது எங்க தாதா சொத்து தான், எனக்கு சொந்தம்னா என்னதே ஒரு பிரச்சனையை கிளப்பலாம். இப்ப என்ன வரும்? முதல்ல வக்ஃப் போர்டு அது முடிவு செய்யும் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப என்ன இருக்கு தெரியுமா? கலெக்டர் முடிவு செய்வார்னு சொன்னாங்க. கலெக்டர் முடிவு செய்வார், அதுக்கடுத்து போச்சு. இது எங்க போய் முடியும்? நான் உதாரணத்திற்காக ஒன்றரை சொல்றேன். இதை போன்று எண்ணற்ற திருத்தங்கள், எண்ணற்ற திருத்தங்கள். வக்குப்பாடுல முஸ்லிம்கள் மட்டும்தான், அறநிலையத்துறையில முஸ்லிம் அல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்குப்பாடு இருக்கணும், உறுப்பினர்களாக அதிகாரியாக இருக்க முடியும். இப்ப இவருடைய புதிய சட்டத்தின் முஸ்லிம் அல்லாதவர்களும் அதில் இருக்கலாம். சென்ட்ரல் வக்ஃப் கமிட்டியில வந்து மொத்தம் 21, அதுல 10 பேர் முஸ்லிம்கள் இருப்பாங்க, என்னமோ நமக்கு நல்லது செய்யற மாதிரி. அப்ப மீதி 11 பேர், அதுல ஒரு ஆள் ஹெட், 22. 22ல 10 பேர் முஸ்லீம், சிம்பிள் கணக்கு, 11 பேர், 12 பேர் நான் முஸ்லீம்ஸ். நான் முஸ்லீம் யார போடுவான்? உலகத்துக்கே தெரியும் எந்த சைதானங்கள் அதை போடுவான்னு சொல்லி. இப்ப ஒரு பிரச்சனைன்னு வருது, வக்குப்போர்டு அந்த கமிட்டியே முடிவெடுத்தது கூட அது எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்டேட் வக்குப்போர்டு இதுல 11 பேர் கொண்ட உறுப்பினர்கள், 5 பேர் முஸ்லீம்கள், அப்ப 6 பேர் முஸ்லீம் அல்லாதவர். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது முஸ்லிம்களுக்கான சொத்து, இது ஒரு வணக்கம் சார்ந்த சொத்து, வணக்கம் சார்ந்த ஒரு முறை. இதில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன தேவை இருந்தது? சொன்னாங்க முக்கியமான அதிகாரி அவர் தான், அந்த அதிகாரி முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் சட்டம் இப்பொழுதும் அப்படித்தான். ஆனா இந்த ஆக்ட் புதுசா வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நான் முஸ்லீம் முக்கிய முதன்மை அதிகாரியாக இருப்பார். நான் முஸ்லீம் இருக்க முடியும். இப்படி எண்ணற்ற திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வருகிறது. இதுல இந்த நாடு பொதுவாக செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம், மதச்சார்பற்ற நாடு. தனி மனிதர்களுக்கு கொள்கை இருக்கும், மதம் இருக்கும், ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த மதமும் இருக்க, அதான் உண்மை. அரசாங்கத்துக்கு எந்த மதமும் இருக்க. லத்தீப் ஒரு முறை எம்எல்ஏ இருக்கும் சொன்னார், லத்தீப் என்ற அப்துல் லத்தீப் என்ற எனக்கு ஒரு தனி மதம் உண்டு, ஆனால் அப்துல் லத்தீப் எம்எல்ஏவுக்கு தனியாக ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னார். அதான் அரசியல் சாசன சட்டம் எது உங்களுக்கு தருகிறதோ அதை எப்படி மக்களிடத்தில் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் உண்டு, அதற்கான டைம் இல்லை. அதுல இன்னொரு சொல்லப்படுது, இப்ப மஸ்ஜிதில் வக்கப்படிய பொறுப்பாளர்கள் முத்தவல்லிகள் சொல்லுவாங்க, அதை நிர்வகிக்கக்கூடியவர். அதுல ஒரு இது கொண்டு வரலாம், யூஏபிஏ, அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தீவிரவாத தடுப்பு சட்டம் சொல்லு. அதை வச்சிருக்கதே யாருக்காகத்தான்? நம்ம பிள்ளை பசங்களை தூக்கி போறதைத்தான் அதை வச்சிருக்கிறாங்க. ஐநாவே அது கொஸ்டின் பண்ணுது, நீங்கள் இதன் வழியாக ஒரு சமுதாயத்தையே நீங்கள் கேள்விக்குறியாக்கிருக்கின்றீர்கள் என்ற கொஸ்டின் உண்டு. அது ஒரு பக்கம். சரி, இதுல ஒருத்தன் ஈடுபட்டுதான், அல்லது ஒரு அமைப்பின் மீது இந்த குற்றம் சுமத்தப்படுகிறது, குற்றம் சுமத்தப்படலாம் தனிநபர் மீது, அமைப்பின் மீதோ, அவர்கள் இந்த குற்றம் கோர்ட்டுகளுக்கு போகும், நீதி விவாதங்கள் நடக்கும், நீதிமன்றம் ஏதோ ஒரு தீர்ப்பு போகும், அதுவே விஷயம். இங்க என்ன கொண்டு வர்றான் தெரியுமா? இதை கொண்டு வந்துட்டு இந்த ஒரு நபரின் மீது இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால், அல்லது இதன் அடிப்படையில் ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு இருக்குமானால், அதுல உறுப்பினராக இருந்த யாரும் முத்தவல்லி செக்ரட்டரியாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்த வகுப்பை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப கரெக்டா இருந்தான்னு சொன்னா, ஒண்ணு இந்த சட்டத்தின் மீது ஒரு ஆக்ஷன், ஒரு வழக்கை போட்டு அவனை தூக்கி போட்டுற வேண்டியது. இவன் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ஏதோ இந்த சொத்துக்கள் இவர்கள் சாப்பிட, இவர்கள் இந்த சொத்துக்களை வைத்து இவங்க சம்பளம் எடுத்துக்கிறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனால் பணியாளர்களுக்கு ஊதியம் உண்டே தவிர பொறுப்பாளர்களுக்கு ஊதியம் இல்லை என்ற அடிப்படை அறிவு ஒன்று தெரியவில்லை என்று சொல்வதை விட, எல்லாமே திட்டமிட்டு தெரிஞ்சு வேண்டுமென்றே தீய நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகின்ற மிக மோசமான சட்டம். இதை எதிர்ப்பது நம்முடைய தார்மீக கடமை. இது கொஞ்சம் கொஞ்சமா, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் திட்டமிட்டு மீண்டும் 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 தொடர்ந்து துன்புறுத்துகின்ற நிலை, தொடர்ந்து துன்புறுத்துகின்ற நிலை. இப்ப
ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, யாருக்கும் சட்டத்தை கலந்தாலே இல்லை. பிரச்சனை நம்ம பிரச்சனை, நம் சொத்து நம்ம சொத்து, சப்ஜெக்ட் நம்மது. ஆனா நம்மகிட்ட யார்த்தையுமே பேசல, பேச மாட்டாங்க. அவனா என்னத்தாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். பொது சட்டம் என்பது வேறு, இது முழுக்க முழுக்க அவர்கள் சம்பந்தப்பட்டார். சரி, இப்ப வேற வழியே இல்லாம அல்லாஹ் அந்த நிர்பந்தத்தை கடந்த தேர்தலில் ஏற்படுத்தினான் இல்லைங்களா? யாராலையும் உங்களை கட்டுப்படுத்திருக்க முடியாது. இப்போ நிர்பந்தமான எதிர்ப்பின் காரணமாக ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியும் எப்படி எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அந்த கமிட்டி இப்பொழுது மக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறது, அமைப்புகளை கருத்து கேட்டிருக்கிறது. நம்முடைய கருத்தை இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன் என்று பதிவு செய்வது நம்முடைய கடமை. இன்னும் ஒரு வாரம் அடுத்த ஜும்மா வரைக்கும்தான் அது இருக்கு. அதனால தமாத்திரமா சபை வல்லுநர் சட்ட வல்லுநர்களுடைய குழுவோடு கலந்தாலோசித்து அதற்கான மெட்டீரியலை ரெடி பண்ணி நாம் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்கோம் அந்த தகவல்களை புத்தக வடிவத்தில். சுருக்கமாக நாம் எப்படி எதிர்ப்பை பதிவு செய்வது என்பதற்கும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கென பிரத்யேகமான ஒரு லிங்க்கை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். தளங்கள்ல சில பேர் பார்த்திருப்பீங்க, பல பேர் பார்க்காமல் இருந்திருக்கலாம். இங்க வெளியில ஓட நம்முடைய மெசேஜ் நோட்டீஸ் போர்டு, பைக்மா நோட்டீஸ் போர்டுல ஒட்டப்பட்டிருக்கு. ஸ்கேன் தான் நீங்க அப்படி நம்ம பணங்கணம் கட்டுறதுக்கு ஜிபேல ஸ்கேன் பண்ணும்போது உடனே வந்துடும் இல்ல. இது மாதிரி நீங்க அதுல படம் பிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த லிங்க்குள்ள போயிடலாம். வெறும் ஈஸி, மேல நம்முடைய பெயரை மட்டும் டைப் பண்ணா போதும். என் பெயர் அன்வர் அப்படின்னு நான் டைப் பண்ணா போதும். டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே மேட்டு நாமளே கொடுத்துருக்கோம், முடிஞ்சா படிச்சு பாத்துக்கங்க. இதை நான் எதிர்க்கிறேன், இது எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே சென்று இருக்கும் அனுப்புறதுக்கு. அதை அனுப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சலம் நீ போயிடும். நீங்களும் அதை செய்யுங்கள். நம்முடைய குடும்பத்தினர் மற்றவங்கள்ட்டையும் நம்ம அதை சொல்லி செய்ய வைக்கணும். நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான். இதுல என்ன நடக்கும் அது ரெண்டாவது விஷயம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். இதுல கூட பாருங்க, இந்த பதிவை யார்கிட்ட கேட்கணும்? முஸ்லிம்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா நியாயம், நம்ம எல்லாத்துக்கும் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் யார் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? எப்படிப்பட்ட ஆளுகிட்ட கேட்கறீங்க? 100 வருஷமா பிரித்தாலும் சூழ்ச்சி எதிரியாக சமுதாயத்தை கட்டமைத்து வெறுப்புணர்வை உருவாக்கி 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 அதை அப்படியே நீங்க பயங்கரமாக்கி வச்சிருக்கீங்க. நீ அவங்கள்ட்டையும் சேர்த்து கருத்து கேட்கிற, இதுவே டோட்டலி ராங். என்ன செய்வது? இந்த ராங்குக்கு மத்தியில தான் வாழ வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். நாம் முடிந்த அளவிற்கு புத்திசாலித்தனமாக வெறுமனே ஆவேசப்படுவது மட்டுமின்றி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது நம்முடைய பொறுப்பு கடமை. அதனால் அவைகளில் ஒன்று இது அசால்ட்டா இருக்க வேணாம், கொஞ்சம் மிக சரியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். படித்த பிள்ளைகள் மற்றவங்க கொஞ்சம் உஷாரா இருந்து இதுல ஹெல்ப் பண்ணணும். பல பேர் வாட்ஸ்அப் குரூப்புகள் எது எதுக்கோ வெட்டியா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயங்களை ப்ராப்பரா சொல்லி இதை நீங்க செய்யன்னு சொன்னோம் சொன்னா நாம் செய்யக்கூடிய அந்த நாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து ஒரு நல்ல காரியம் நடந்தது மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா தீயவர்கள் தீங்கி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.